My dear students, I am Tamilarasan here. நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 4 எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அந்த சாப்டரில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி கன்வர்ஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் எல்சி ஆசிலேஷன் பார்க்க போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அப்போ டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். சரியா ப்ரூவ் பண்ணி காட்டலாமா? ஓகே. நம்ம எல்சி சர்க்யூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரும் கனெக்டா இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்டுக்கு பேர் தான் எல்சி சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். இதை டேங்க் சர்க்யூட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் கியூவா இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கியூ ஸ்கொயர் பை 2C. சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது இண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது அதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஸ்மால் ஐயா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி Li2/2. இதை ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். சரியா? இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இதுல போன வீடியோல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். திரும்பவும் நம்ம அந்த அனிமேஷன் தான் எடுத்திருக்கேன். நான் அவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. அதாவது நம்ம இங்கே நம்ம ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, சி இந்த மூணு ஸ்டேஜை தான் எடுத்துக்க போறேன். அந்த மூணு ஸ்டேஜ்ல நான் வந்து எனர்ஜி சேமா இருக்குன்னு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல நான் ப்ரூவ் பண்ண போறேன். சரியா? ஓகே, நான் இங்க அனிமேஷன் காட்ட போறேன் இந்த இடத்துல. இதுல ஒரு பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னொரு பிளேட்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இது இதனுடைய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக போகுது. ஆக்சுவலா ஒரு சர்க்யூட்ல எலக்ட்ரான் தான் மூவ் ஆகும், அது ஓடி வந்து நமக்கு இதுல என்ன செய்யும், ரீகம்பைன் ஆகும். இதை பத்தி நான் போன வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன் நான். ஓகே, அப்ப ஸ்டேஜ் ஏல என்டையர் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்ப இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகல அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ ஆகும். அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணா இதுதான் டோட்டல் எனர்ஜி. சரியா? ஓகே, இப்போ பாருங்க, நான் சுவிட்ச் ஆன் பண்ணும்பொழுது இந்த மேக்னிடியூட்ல இருக்கக்கூடிய சேஞ்சும் மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கக்கூடிய சேஞ்சையும் பாருங்க. நமக்கு எலக்ட்ரான் மேக்னிடியூட் 1, 2, 3, 4, 5 அப்படி நமக்கு ஃப்ளோ ஆகுது. சரி, அந்த மொமெண்ட் அதாவது இந்த பிளேட்டை விட்டு அந்த சார்ஜ் வெளியில வருது, இந்த பிளேட்ல சார்ஜ் எதுவும் இல்லை, இங்கேயும் சார்ஜ் இல்லை, அந்த ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் சி. சரியா? அப்ப நம்ம ஏல ஆரம்பிச்சு சியில முடிக்க போறோம். நம்ம கே இந்த ஏ வந்து கேஸ் 1, சி வந்து கேஸ் 2, நமக்கு பி வந்து கேஸ் 3. இந்த மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். சரியா பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த இடத்துல வாங்க, இதுதான் டோட்டல் எனர்ஜி இந்த கேஸ் 3ல. ஏன்னா இந்த கேஸ் 3ல பிளேட்ல சார்ஜ் எதுவும் இல்லை, அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜீரோ. அப்ப இந்த வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மேக்சிமம் காயில் வழியா, அது வந்து மேக்சிமம் எனர்ஜி. ரெண்டையும் ஆட் பண்ணாக்க நமக்கு டோட்டல் எனர்ஜி எந்த எனர்ஜியா இருக்கு? மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்கு. இதை தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஏ அந்த ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். சரியா? இப்ப இந்த ஸ்டேஜ் என்ன இருக்கு? இந்த ஸ்டேஜ் ஏல நமக்கு சார்ஜ் எவ்வளவுன்னு சொன்னாக்க மேக்சிமம் சார்ஜ் கெப்பாசிட்டர்ல இருக்கு எவ்வளவு? கியூஎம், கியூ மேக்சிமம். ஓகேவா? அப்ப இது வழியா இந்த சர்க்யூட் அட் த இன்ஸ்டன்ட் நம்ம கனெக்ட் பண்ண அந்த இன்ஸ்டன்ட் இந்த சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஜீரோ. அப்ப கரண்ட் ஜீரோ, அப்ப காயில் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஜீரோ அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் மேக்சிமமா இருக்கிறதுனால நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கான ஃபார்முலா Qm2/2C. இந்த இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஜீரோவா இருக்கிறதுனால நமக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். சரியா? அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு Qm2/2C. இது பாக்குறதுக்கு யூ மாதிரி இருந்தா கூட நம்ம கிரீக் லெட்டர் அப்சிலான் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரியா? இதுதான் டோட்டல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த Qm அப்படிங்கிறது மேக்சிமம் சார்ஜ், C அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். இது நம்ம கேஸ் 1ல பார்த்துருக்கோம். அடுத்தது நமக்கு இந்த கேஸ்ல, கேஸ் 1ல நமக்கு டோட்டல் எனர்ஜி என்ன எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியா இருக்கு. முழுசுமே மொத்தமும் எலக்ட்ரிக் எனர்ஜியா இருக்கு. ஓகேவா? மேக்னெட்டிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கிறதுனால. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது கேஸ் 2.
அதாவது கேஸ் டூ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா சி ஸ்டேஜ் டி. அந்த சீல பார்க்கும்பொழுது நமக்கு சார்ஜ் ஜீரோ, இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் எதுவும் இல்லை. அதாவது அந்த அனிமேஷன் முடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் எல்லாமே ஓடி போச்சு இல்லையா, அப்ப சார்ஜ் எதுவும் இல்லை. ஓகேவா, அப்ப சார்ஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஜீரோ. அப்போ கரண்ட் அந்த சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கன்வென்ஷனல் கரண்ட் மேக்சிமம், அதனுடைய வேல்யூ மேக்சிமமா இருக்கு, அதை வந்து ஐ மேக்சிமம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல மேக்சிமம் காயில ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மேக்சிமமா இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஹாஃப் எல் ஐஎம் ஸ்கொயர். இது இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில், ஐஎம் அப்படிங்கிறது மேக்சிமம் கரண்ட். சரியா, இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், அப்சிலான் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்வல் டு ஹாஃப் எல் ஐஎம் ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் டோட்டல் எனர்ஜி. நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணோம், யூஸ் ஈக்வல் டு குயம் கியூ எம் ஸ்கொயர் பை டூ சி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க நம்புவீங்களா? ஆமா, நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டினாதான் நீங்க நம்புவீங்க இல்லையா. நான் ப்ரூவ் பண்ணி காட்டுமா, நம்ம கேஸ் த்ரீல சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதை நாங்க கேஸ் டூலயே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அப்பதான் நம்ம இந்த ஐஎம் எப்படி கிடைச்சது அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். சரியா, சரி, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் டீல அந்த கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து கியூ ஈக்குவல் டு கியூ எம் காஸ் ஒமேகா டி அட் எனி இன்ஸ்டன்ட் சார்ஜ் இன் ஏ கெப்பாசிட்டர். இது ஜெனரல் ஃபார்முலா. நமக்கு ஸ்மால் ஐஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி, ஸ்மால் விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி இருக்கு. அதே மாதிரி இங்க சைன் டேர்ம் இங்க காஸ் டேர்ம் எடுத்துருக்கிறாங்க நம்ம. இது வந்து சார்ஜுக்கான ஜெனரல் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி கரண்ட் வோல்டேஜ் மாதிரி சார்ஜுக்கான ஜெனரல் எக்ஸ்பிரஷன். ஓகே, கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். எஸ், அந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி அப்படின்னு அந்த அந்த ஸ்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது வர 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 சார்ஜ் கம்மி ஆகிட்டு இருக்கு, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரியா, அப்போ நமக்கு சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத இந்த மைனஸ் சைன் ரெப்ரசன்ட் பண்ணுது. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த ஸ்மால் கியூவை எடுத்துட்டு இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணாக்க நமக்கு டி பை டிடி அந்த கியூக்கு பதிலாக கியூ எம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சரியா, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. கியூ எம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில எடுத்துடலாம். காஸ் ஒமேகா டியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் ஒமேகா டி. அப்போ அந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுது சைன் ஒமேகா டி. இந்த ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஒமேகா கிடைக்கும், அதை முன்னாடி போட்டுருங்க. ஸோ இது ஸ்மால் ஐக்கான ஃபார்முலா, அதாவது டி அப்படிங்கக்கூடிய இன்ஸ்டன்ட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய இன்ஸ்டன்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் ஐஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. அப்போ இந்த டேர்மை எடுத்துட்டு நம்ம ஐஎம் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஐஎம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, நமக்கு ஒமேகா எம், சாரி கியூஎம் ஒமேகா இருக்கு. அதனால ஐஎம் ஈக்குவல் டு கியூஎம் ஒமேகா. இதுதான் கரண்டுடைய மேக்சிமம் வேல்யூ. இதை கொண்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், ஒமேகாவுக்கு பதிலா ஒமேகா ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் சி. எல் இண்டக்டன்ஸ், சி கெப்பாசிட்டன்ஸ். சரியா, இந்த இந்த ஒமேகாவை எடுத்துட்டு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஐஎம் ஈக்குவல் டு கியூஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. இப்போ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க ஐ எம் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணு பாருங்க. இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், கியூஎம் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சியை ஸ்கொயர் பண்ணா நமக்கு எல்சி கிடைக்கும். கிடைச்சிச்சா, சரி. இப்போ நமக்கு இந்த எல்லுக்கு எல்ல கேன்சல் பண்ணிட்டா நமக்கு அப்சிலான் ஈக்குவல் டு கியூஎம் ஸ்கொயர் பை டூ சி. இந்த அதே ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ உங்களால பிலீவ் பண்ண முடியுமா, இதுவும் இதுவும் சேம் தான். ஓகேவா, இப்போ டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு கேஸ் ஒன்னுலயும் கேஸ் டூலயும். சரியா, அடுத்த கேஸ் நம்ம த்ரீ பார்க்க போறோம். சரி, இந்த கேஸ் டூல பார்க்கும் பொழுது நமக்கு இந்த டோட்டல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ஃபுல்லா என்ன எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன எனர்ஜியா இருக்கு, மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்கு. டோட்டல் எனர்ஜி முழுசும் மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்கு, ஏன்னா இதுல சார்ஜ் இல்ல, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜீரோ. புரிஞ்சுக்க முடியுதா, ரொம்ப ஈஸி தான். ஓகே, அடுத்தது கேஸ் த்ரீ பார்க்க போறோம். அதாவது
ஸ்டேஜ் ஏக்கும் சிக்கும் நடுவில். ஓகேவா? பி, அதாவது இந்த படத்தில் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு பாதி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் பாதி மேக்னெட்டிக் எனர்ஜியாகவும் இருக்குது. நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனை கூட எடுத்துக்கலாம். அதாவது எனி டைம் டீல அதனுடைய டோட்டல் எனர்ஜிக்கான ஃபார்முலா இது. எந்த டைத்துக்கானாலும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, நமக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அட் டைம் டி நமக்கு கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் கியூசி கொட்டு கியூஎம் காசு உண்மை காட்டி. இது உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து எப்படி ஐ வந்தது அப்படின்னு டிரைவ் பண்ணி காட்டினேன். நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது நீங்கள் கேஸ் த்ரீலேயே எழுதுங்க. நான் உங்களுக்கு இந்த ஐஎம் எப்படி வந்ததுங்கிறதுக்காக நான் கேஸ் டூவில் நான் டிரைவ் பண்ணி காட்டினேன். நீங்கள் கேஸ் த்ரீலேயே எழுதுங்க. நம்ம புக்கில் கேஸ் த்ரீல தான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த ஸ்மால் கியூவை எடுத்துட்டு அதனுடைய ஈக்குவலன்ட் டேர்மை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்மால் ஐயை எடுத்துட்டு அதனுடைய ஈக்குவலன்ட் டேர்மை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதாவது இந்த இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கியூஎம் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி டிவைடட் பை டூ சி பிளஸ் இந்த ஐக்கு ஸ்கொயர் இருக்கு, அதனால இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த டூ டினாமினேட்டரில் இருக்கு, எல் இங்கே இருக்கு. இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம ஸ்கொயர் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குது? கியூஎம் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. சரியா? இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஒமேகா அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி இல்லையா? இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஏன் இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்என்சி. அதனால இதை ஸ்கொயர் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை எல்சி. இந்த ஒமேகா ஸ்கொயரை எடுத்துட்டு இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். சரியா? கிடைச்சிருச்சா? இப்போ இந்த எல்லுக்கு எல்ல கேன்சல் பண்ணிடுங்க. காமன் டேர்ம் எல்லாத்தையும் வெளியில் எடுங்க. எது எதெல்லாம் காமன் டேர்ம் பாருங்க. காமன் டேர்ம் வந்து கியூஎம் ஸ்கொயர் டிவைடட் பை 2c, அது காமனாக இருக்காது, வெளியில் எடுத்தாச்சு. மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இருக்கும், ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இருக்கும். இந்த சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஒன். அதனால அதை நம்ம ஒன்று மல்டிப்ளை பண்ணாலும் இதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கியூஎம் ஸ்கொயர் பை 2c. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸில் செகண்ட் கேஸில் நமக்கு கிடைச்ச அதே ரிசல்ட்டு தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. அப்போ டோட்டல் எனர்ஜி, இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? இட் இஸ் கிளியர் தட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போது நமக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் எனர்ஜி டிசப்பியர் ஆச்சுன்னா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிசப்பியர் ஆச்சுன்னா அது மேக்னெட்டிக் எனர்ஜியாக இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். ஓகே, என்னுடைய சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நல்ல சப்ஜெக்டை டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்போ தான் உங்கள் மனசில் ஈஸியாக பதியும், வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? சரி, அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அனிமேஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.